கைதை கண்டிச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது நான் வெளியூர்ல ஒரு நாள் கலந்துக்க முடியல. அது எனக்கு ஒரு பெரிய ஊத்துலா இருந்துச்சு. நம்ம நாள் கூட வேலை இல்லாம இங்கே தான் இருந்தோம், சரியா இன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்து மாட்டிக்கிட்டு வெளியூர்ல போக முடியலையா அப்படி நினைச்ச பொழுது நான் ட்விட்டர்ல வந்து ஒரு தகவல் பதிவு பண்ணேன். அது இப்ப நம்ம வந்து திரு மணியரசன் போம், அவர்கள் போர்டிங் ஜீம்பாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், எங்களுக்கு திரு உங்களுக்கு ஜி, எங்களுக்கு முருகன் உங்களுக்கு ராம், எங்களுக்கு காந்தி உங்களுக்கு கோட்ஸே அப்படின்னு பதிவு பண்ணேன். பதிவு பண்ணோட மாறி மாறி எவனுமே சொந்த பேர் இல்லாத ஊரா வந்து விழுதான் ட்விட்டர்ல, எவனுக்குமே தெரியல, அவ்வளவு பேரும் பொதுவான ஒரு பேர் பாதிக்கிறேன். தெரிஞ்சு இந்த நாட்டில் கூட அங்கிள் இந்தியன் இருக்காங்கன்னு, நம்ம ஆன்டி இந்தியன் அங்கிள் இந்தியன் இல்ல, அவ்வளவு அங்கிள் இந்தியன் இருக்காங்க நாட்டுல அப்படின்னு. அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலம் ஒண்ணு வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வந்து நடக்குது ஜனவரி மாசம் 30ஆம் தேதி. அதுக்கு ஒரு 1000 பேர் கூடுறாங்க. எங்க அக்கா தமிழிசை வந்ததுக்கு போய் நின்று கொடியை ஆடம் கொடுத்தாங்க. அது பெருசா பெருவெற்றி அடைஞ்சிருச்சது. ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு ஊர்வலம் அது. எல்லாரும் ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு அந்த ஊர்வலம் 2000 பேர் வந்ததுக்கு பெரிய செய்தியா பேசப்பட்டுச்சு. எனக்கு பார்த்தா அவங்க ஞாபகம் வந்துச்சு, இந்த ஆர்எஸ்எஸ் காந்தியை கொண்டதுக்கு அப்புறம் 1 வருஷம் கடப்படப்பட்டிருந்துச்சு. நீ உங்க வீட்டுல பிள்ளைய கூட சொல்லிட்டே இருக்கணும், பிள்ளைக்கு நல்லா சொல்லிவிட்டு வளரக்கூடாது, தீமையும் சொல்லி வளர்க்கணும், அதனால ஒவ்வொருத்தரையும் அடுத்த தலைமை சொல்லிட்டே இருக்கணும், காந்தியை கொண்ட வீடாதீங்க, காந்தியை கொண்ட வீடாதீங்கன்னு. அப்படி காந்தியை கொண்டு 1 வருஷம் தடை பண்ணப்பட்டிருந்த பொழுது, அப்புறம் 48 ஜனவரியில் தடை பண்ணப்படுது, 49ல் வந்து தடை நீக்கப்படுது. நீக்கப்பட்ட அப்புறம் மும்பையில வந்து சிவாஜி பூங்காவில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டம் நடக்கு. அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வந்து கோவில்ல இருந்து தலைவர் வந்து தலைமையா இருக்கிறாரு. தலைமையேற்றா மும்பை சிவாஜி பூங்காவில் வந்து 100,000 பேர் தள்ளினான். 1949 காந்தி ஸ்கூல்ல கொல்லப்பட்டு 1 வருஷம் கழிச்சு தடை நீக்கப்பட்ட உடனே போட்ட கூட்டத்துல 100,000 பேர் கூடுனா மொத்த ஆர்எஸ்எஸ் மகிழ்ந்துடுச்சு. இன்னைக்கு இந்தியா நம்ம கைதாண்டா, 100,000 பேர் கூடுறானா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு. அதே சிவாஜி பூங்காவில அதே ஜூன் மாசம் நவம்பர் மாசத்துல நவம்பர் முதல் வாரத்துல வந்து கோவிலுக்கு கூட்டம் நடத்தினாரு, 100,000 பேர் திரண்டா. 14ஆம் தேதி நவம்பர் 14ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு 4 வரை கூட்டம் கொண்டாடுறாரு. ஜவஹர்லால் நேரு வந்த பொழுது மும்பை சிவாஜி பூங்காவில திரண்ட கூட்டம் 700,000 பேர் திரண்டா. அன்னைக்குதான் புரிஞ்ச ஆர்எஸ்எஸ்க்கு ஓடம் 1,00,000 பேர் திரடும் மகிழ்ச்சி அடையக்கூடாதுடா, நம்மள எதிர்த்து கூட்டம் கூட 7,00,000 பேர் திரடுறாங்க அந்த நாட்டுல அப்படின்னு தெரிய வந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ராஜரத்னம் செய்தியில எங்க அக்கா ஆரம்பிச்சு வச்சாங்க பாருங்க ஆர்எஸ்எஸ் பேரணி, அதுக்கு 14 வருஷம் கழிச்சு 2000 பேர் வந்தான். திருமுருகன் காந்தி நினைவேந்தருக்கு கூப்பிட்டா பீச்சுக்கு 1,00,000 பேர் அவன் குடும்ப குடும்பமா கிளம்பி வந்தானா, பதில் வர மாட்டான். என்ன 16 ஆண்டு கால திட்டம் போட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்ணி ஒரு ஊர் பேரணி நடத்தான், ஊர்வலம் நடத்தான், அதுக்கு 2000 பேர் வர்றான். நீங்க வெறும் தகவல் சொல்றீங்க, அதவே கையில விடுவது தேடி வர்றான் அப்படின்னா உனக்கு இங்க ஒரு தனி அடையாளம் இருக்கவே கூடாதுன்னு இந்த மத்திய அரசாங்கம் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி விரும்பும், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் அவர்கள் நினைப்பது இந்தியா ஒன்னா இருக்கணுமா கேட்டாலும் பல கருத்து பரப்பட்டிருக்கு, ஆனா நான் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது, அதுதான் இந்த சிக்கல். ஒன்னா எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்ப இங்க தனித்தனி அடையாளங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க, திருமூரன் காந்தி போன்ற ஆட்களை தொடர்ந்து அந்த அவரோட கூட சிறையில் தொடர்ல தொடர்ந்து உள்ள அடைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் வெளியே கொண்டு வரணும், அவருடைய விடுதலைக்கு நம்ம எல்லாம் ஏங்குறோம், விடுதலை அடையணும்னு நினைக்கிறோம், கண்டன கூட்டம் நடத்துறோம், அது எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரை விடுதலை பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போது திருமூரன் காந்தி வெளியே விட்டாங்க, பல நேரம் தொடர்ந்து கைது பண்ண போறாங்க. ஜூலை மாசம் குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்சிடும், முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுன்னு திட்டம், தேர்தல் நடத்த திட்டம் இருக்கும்பொழுது தமிழர் நலன் பத்தியும் தமிழர் பிரச்சனை பத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக பேசுற ஆட்களையும் வெளியே விட மாட்டாங்க. இன்னும் தொடர்ந்து பல பேரை கைது பண்ண போறாங்க, இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கவிதாவாதி சொன்ன மாதிரி இது நமக்கு கிடைச்ச ஆளை சேர்ந்த விருதுன்னு நினைச்சுட்டு இருக்க வேண்டியதான் நம்ம. காரணம் அதிகமான ஆள் உள்ள போக போக அதிகமாக இது பேசப்பட போகுது, அதிகமாக பேசப்பட போகுது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விஷயம். ஒரு வாரம் முன்னாடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்ட் பத்தி ஒரு கூட்டம் நடந்துச்சு பெசன்ட் பீச்சில், மரபணு மாற்றப்பட்ட கடுகு, அதுக்கு கூட்டம் எல்லாம் வந்துருங்க. நாங்களே போகாத நாட்டுல மரபணு மாற்றப்பட்ட முதலமைச்சர் தான் இருக்காரு, அதுக்கு என்ன கவலை இல்ல, மரபணு மாற்ற செய்யுது அத்தியாவசியம் செய்யுது. முதலமைச்சருக்கு ஒரு வீதியா இருக்கும், ஒரு குணம் இருக்கும், அதெல்லாம் விட்டு ஊசியை போட்டு மரபணு மாற்றப்பட்ட முதல்வர் தான் வந்திருக்காங்க. மக்களை பூரா மரபணு மாற்றப்பட்ட ஆளா முயற்சி பண்றான். இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம், ஏன்னா இன்னும் வீரியமா இருக்கும், ஏன்னா மரபணு மாற்றப்படாத வைங்க மத்திய அரசாங்கத்தில். இப்படி அங்கங்க கூட்டம் கூட வேண்டியது முக்கியம், எல்லோரும் சேர்ந்து
திருவள்ளுவர் காந்தி போன்ற உடம்பில் இருக்கும் தோழர்கள் நால்வரையும் சேர்ந்து விடுதலைக்கு இதை பத்திய செய்தியை தொடர்ந்து பரப்புவோம். அதுதான் உடைய மேலான வேலை. காரணம் இந்த அரங்கத்தில் மேடையில் இருக்கிறவர்களை விடவும் அதிகமாக அதை பற்றி தகவல்கள் தெரிந்தவர்கள் கீழே இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் தனித்தனியான கூட்டத்தை நடத்துங்க. இதனுடைய முக்கியமான கடமையை நினைச்சுக்க. நன்றி, வணக்கம்.